செய்தி எதிரொலியாக கிருஷ்ணகிரி அருகே பழங்குடியின இருளர் மக்களுக்கு மின் இணைப்பு கிடைத்ததால் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பச்சிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட ஷாம் நகரில் 100 மேற்பட்ட பழங்குடியின இருளர் மக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் மின் இணைப்பு இல்லாததால் கடும் சிரமப்பட்டு வந்தனர். இது தொடர்பான செய்தி நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் அப்பகுதியில் மின் இணைப்பு வழங்கி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு, இப்ப கரண்ட் வந்து சந்தோஷமா இருக்கு. டிவிக்கு நன்றி. சென்னை காசிமேட்டில் வீட்டில் வைத்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வந்த பெண்ணை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். காசிமேடு ஒத்தவாடை தெருவில் வசித்து வரும் இருதயம் ஏறி டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை வாங்கி கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவரது வீட்டிற்கு காசிமேடு போலீசார் மது வாங்க செல்பவர் போல சாதாரண உடையில் சென்று மது பாட்டிலையும் வாங்கியுள்ளனர். போலீசார் என்று அறியாமல் மது விற்பனை செய்த இருதயம் ஏரியை கையும் களவுமாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.